ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். என் பேர் சுபாஷிணி, எனக்கு வயசு 28 ஆகுது சார். ஓகே. மதுரையில இருந்து பேசுறேன் சார் நான். வெரி குட். நான் டெலிவரிக்கு அப்புறம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஃபுட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பெயின் இருந்தது, ஜாயிண்ட் பெயின் இருக்கும், குதிங்கால் வலி இருக்கும், அப்போ சரியா தூங்க முடியாது. நான் இப்போ ஒரு 45 டேஸா இந்த ஐடியல் வெயிட் ரீச் பண்ணக்கப்புறம் ரொம்ப அந்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமே ரொம்ப நானே லைட் ஆயிட்டேன் சார். ரொம்ப ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கேன், எந்த பெயினும் கிடையாது, நல்லா தூங்குறேன், ஃபிட்டா இருக்கேன். ஃபிட்டா இருக்கிறது அதுவிட மென்டலா ரொம்ப ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு தோணுது. என் பொண்ணுக்காக தான் மென்டலி ஃபிட்டா இருக்கேன்னு தோணுதுன்னு சொல்றீங்க. வெயிட் லாஸ் பண்றீங்க, மென்டலி ஃபிட்டா இருக்கிறது என்ன காரணம்? ரவி சாரோட ப்ளூ பிரிண்ட் தான் சார். அது சொல்லுங்க. என்ன என்ன பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க மைண்ட் செட் ஆட்டிடியூட் எப்படி இருந்தது? அந்த மூணு நாள்ல என்ன கத்துக்கிட்டீங்க? மூணு நாளாக எப்படி நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் எஃபெக்டாக கொண்டு வரணும், எப்படி வந்து குழந்தைங்க கிட்ட நடந்துக்கணும், எப்படி ஃபேமிலி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதாவது எனக்கு 2.5 வயசு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் ஒரு மதராக நல்லா இருக்கேனா அப்படின்றது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் சார் ஸ்பீச்சை கேட்டு தான் இன்னும் நம்ம பெஸ்ட்டாக இருக்க முடியும் அப்படின்றத எனக்கு தோணுச்சு சார். அவங்களுக்காக தான் இந்த நான் அவங்களுக்காக தான் இருக்கோம். ஸோ அவங்க வந்து நம்மளை பார்த்து கற்றுக்குறவங்களே இல்லையா, அதனால மென்டலாவும் ஃபிட்டா இருக்கணும், பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கணும், அவங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே, வெரி குட். என்னெல்லாம் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட இன்கன்வீனியன்ஸ் இருந்தது, என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி இப்போ வந்து ரிலீவ் ஆயிருக்கீங்க? இது பிசிக்கலாவே கொஞ்சம் அன்ஃபிட்டா இருக்கும் சார் டெலிவரிக்கு அப்புறம். ஏன்னா வந்து சின்ன குழந்தைய பார்க்கும்போது பெரிய குழந்தை வந்து ஏங்குவாங்க, இந்த மாதிரி அம்மா வர மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு. எனக்கும் டயர்டா இருக்கும், அதுவே மாறிடுச்சு ஃபுல்லா, அம்மா 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 அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதுவே வந்து மாறிடுச்சு. அவங்களுக்காக அவங்க ஏங்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து தானே இருக்கும். ஸோ அவங்களுக்காக மாறினது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. குட். எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? 45 டேஸ் 10 kgs குறைச்சிருக்கேன் சார். Fantastic. Super. நம்ம வீடியோ போடுவா? Super results. Congratulations. Thank you. வீடியோ போடுவா? பாரு, 45 நாள்ல 10 கிலோ குறைச்சிட்டாங்க. Lane fast, call it high speed. I've been working hard, yeah, I've been working nightly. If you think you'll win, ha, not fucking likely. I be taking shots, yeah. Very good. இப்போ உங்களோட future வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி இருக்க முடியும் நீங்க வந்து நினைச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி திருப்பி நம்மளோட lifestyle, இந்த மாதிரி energy எந்த வயசுல நீங்க பாத்துருக்கீங்க? உங்களுக்கு இப்ப இருக்கு காலேஜ் படிக்கும்போது இருக்கும் சார். ஓகே. 6 இயர்ஸ் back, 6 இயர் அப்படியே 6 இயர் back போன மாதிரி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கு ஃபீலிங் எப்படி இருக்கு? நீங்க இப்படிதான் இருப்போம் உங்க லைஃப்ல நினைச்சிருந்த நீங்க இப்படி ஒரு மாற்றம் வந்தது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார், அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே ஜாலியா. வெரி கங்கிராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தேங்க்யூ சார்.